la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி சொல்ல வந்திருக்காங்க? தாத்தாவோட கம்பேக் எப்படி இருந்துச்சு? தாத்தாவோட கம்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சித்தார்த் சாரோட பாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாவோட சென்டிமெண்ட் டெத் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் சொல்ல முடியல, பார்ட் த்ரீல வச்சுக்கிறதா கிளைமேக்ஸ் சொல்ல முடியல. நல்லா எப்படி எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? ஒரு புதுசாக இருக்குது ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சு. சங்கர்னா வந்து இல்லை, அந்த கடைசி 40 மினிட்ஸு சங்கரோட ஃபிலிமோகிராஃபினா நீங்கள் இந்த படத்தில் கற்றுக்கலாம். சிவாஜி மாதிரி ஒரு கமர்ஷியல் படம், இந்தியன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இது கமர்ஷியல் ஸ்டோரி, பட் அந்த வர்மா அந்த தாத்தாவோட டச் தான் வந்து படத்தை நின்று பேச போகிறது. விக்ரம் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, இந்தியன் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்பனா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். கதரல்ஸ் பாட்டுக்கெலாம் வந்து வைப் இருந்ததை தவிர அது ஒரு வீடியோ சாங்காக யாருக்கும் பார்க்கறதுக்கு பிடிக்கல. அனிருத் வந்து அவரோட ஸ்டைலில் போட்டிருக்காரு. அவரும் ஏர் ராமானு கம்பேர் பண்ணியே வந்து பாதி பேர் போடுறாங்க, அது தப்பு. ஏர் ராமான் ஒரு டிஃப்ரெண்ட்னா அனிருத் ஒரு டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். த்ரீக்கு எந்த மாதிரி லீடு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்? த்ரீ அவர் ஆஸ் யூஸ்வல் சங்கர் சொன்னதான், த்ரீ வந்து ப்ரீக்குவலோ சீக்குவலோ கிடையாது, இவரோட அப்பாவுடைய ஸ்டோரி. ஸோ படம் பயங்கரமாக இருக்குது. கடைசி அந்த 40 நிமிஷம் தான் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ப்ரோ, பா எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு ஃபீலை. படம் பயங்கரம். மூணுக்கு தான் பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, தேர்ட்டுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். கேஜிஎஃப் ஈக்குவல் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்தியன் 3 கொடுக்க போகிறது. எழுதி வச்சுக்கோங்க, வில் வெயிட் ஃபார் இந்தியன் 3 சார். டூ எப்படி? ஓகே சார், அது ஆஸ் யூஷுவல் சங்கர் சாரோட அதனுடைய இது அப்படியே எப்படியுமே இருக்கும், தாக்கம் எப்படியே இருக்குமே இருக்கும். த்ரீக்கு லீடு கொடுத்துருந்தாங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க சார்? த்ரீயில் தான் படமே இருக்குது, இதில் வந்து சொல்ல முடியாது. த்ரீயில் தான் படமே இருக்குது. பரவாயில்ல, ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. த்ரீ எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? லீடு கொடுத்துருக்காங்க, த்ரீ லீடு கொடுத்துருக்காங்க. அதாவது அவருடைய பழைய ஸ்டோரின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணார் அப்படின்ற பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எனக்கு அந்த தாத்தா பிடிச்சிருந்தது. தாத்தா பிடிச்சிருந்தாங்களா? ஆமா. ஓகே, கதல்ஸ் பாட்டு கேட்டிங்களா? கதற விடுறோம். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக எடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் மட்டும்தான் கூஸ் பம்ப்ஸ், வேறு எதுவும் இல்லை. எதிர்பார்க்கல. அவர் சொல்லவே வேணாம் ப்ரோ, உலகநாயகன் ப்ரோ, அவர் கரெக்டாக அதுக்கேற்றது பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. இப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப அகோகோலாம் சொல்ல மாட்டேன் சார், ஓகே சார் படம், அவ்வளோதான். சங்கர் உலகநாயகன் இணையிறாங்க, அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அவருக்கு சொன்ன விதமாக இருக்கட்டும், விஷுவல்ஸ் அதெல்லாம் வந்து சங்கர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மூவி பார்த்த எஃபெக்ட் இல்லை. த்ரீ போட்டிருக்காங்க, ஸோ த்ரீ வந்தால் தான் இதோட எஃபெக்ட் தெரியும் ஆக்சுவலாக என்னென்று. த்ரீயோட லீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஆ, த்ரீயோட லீட் நல்லா இருந்தது, அதான் சொல்கிறேன். த்ரீயில் இருக்கிற அந்த எஃபெக்ட் லீட் காமிச்சது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு இது இல்லை, அது பார்த்தா தான் இதனோட எஃபெக்ட் புரியும் ஆக்சுவலாக. மனபோல சார், விவேக் சார் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க ஆக்சுவலாக, இல்லாதவங்களெல்லாம் திரும்ப பார்த்த ஒரு இது இருந்துச்சு சார் இந்த மூவியில். மியூசிக் எப்படி பண்ணாங்க? ரஹ்மான் பாய் மிஸ் பண்ணுறீங்க? மியூசிக் ஓகே, அனிருத் ஸ்டைலில் இருந்தது சார் மியூசிக். அனிருத் ஸ்டைலில் இருந்தது மியூசிக். ஓவராலாக டூ எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்தது ஓகே. படம் சூப்பராக, படம் சூப்பராக இருந்துச்சு. சங்கர் சார் படம்னாலே அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக, லைக் படம் பார்க்கறத தாண்டி ரொம்ப பெரிய விஷயத்தை ஏதோ பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்ட் த்ரீக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய படம், கண்டிப்பாக போய் பாருங்கள். சொல்லவே வேணாங்க, இது எப்படி நான் சொல்கிறது, அவர் நடிப்பின் கடவுள், அவர் எதுவுமே சொல்ல முடியாது. கமல் சார் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே மாஸ்க் கட்டுற மாதிரி ரொம்பவே, இதில் நிறையா சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது, ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். எமோஷ்னல் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அனிருத்தோடது நல்லா இருந்துச்சு. எஸ், ஆமாம், த்ரீயோட லீடை தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க எண்டிங்கில். எனக்கு படத்தை விட அந்த த்ரீயோட ட்ரெய்லர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் பார்ட் டூவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆ, கண்டிப்பாக எஸ் ஜே சூர்யா சாரோட போர்ஷனுமே த்ரீயில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜு, நெகட்டிவிட்டி வந்துட்டு அந்த மெசேஜை நம்ம பர்ஃபெக்டாக, லைக் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம பர்சனலாக நம்ம எடுத்துக்காமல் அதை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, ஸ்மூத்தாக எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்றதை காட்டியிருக்காங்க.
நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. இதில் இந்தியன் ஒன் பார்த்துருப்பீங்க, டூ என்ன சொல்ல வந்திருக்காங்க, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க படம், எல்லாமே கரப்ஷனை டவுன் பண்ணுறதுக்காகவே இருந்தது. நல்லா இருந்தது மியூசிக், மியூசிக் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, எந்த எல்லா மியூசிக்குமே செம்மையாக போட்டிருக்காரு அனிருத். அதனால் நான் வந்து என் தலைவனை எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே நேரம் தான் குறையில்லாமல் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஒரு சீன் வருது சார், நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், என்ன நினச்சிப்பீங்க அப்போ, சூப்பர் சீன் அது. அந்த சீன் வந்து சித்தார்த்தம் நல்லா பண்ணிப்பார், கமல் சாரை சூப்பராக பண்ணிப்பார். சும்மா வாக்கிங் தான் அது, அந்த வாக்கிங்கில் அந்த முகத்தில் ரியாக்ஷன் கொடுப்பார், சூப்பர். மியூசிக் எப்படி சார் இருந்தது? சேனாபதிக்கு ரஹ்மான் அப்படி பண்ணியிருப்பாரு, நல்லா பண்ணியிருந்தார் ரஹ்மான், சூப்பர் தான். அனிருத்தும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு, குறை சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இப்போ தேர்ட் பார்ட்டிக்காக வெயிட்டிங், சேனாபதி வர சூடு சூடு காட்டார் போட்டு சங்கர் சார். அந்த பழைய இது பார்ப்பீங்களாவா? த்ரீயோட இது பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன் அதை பார்த்து தானே இன்னும் பயங்கரமாக இருக்க. அந்த பழைய கமலை அப்படி பார்க்கறதுக்கு எக்ஸைட்டாக இருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும். அந்த கெட்டப்பும் பார்த்தீங்களா, ரிவீல் பண்ணியிருக்காங்க? ஆ, பண்ணியிருக்காங்க, பழைய சேனாபதியை காட்டுறாங்க. பக்கா அப்படி குதிரையில் வரும்போது பக்காவாக இருக்கும். என் தலைவன் சூப்பராக இருந்தது, செமையா இருந்தது, சான்ஸே இல்லை. ஆக்டிங் செமையா இருந்தது, அவருக்கு நான் ஆக்டிங் சொல்லவா வேணும், எல்லாரோட செமையா கலைக்கிறார். இப்போ இருக்க ஜென்ரேஷனோடையும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா தான் இருந்தது, நாட்டு நடவடிக்கை பற்றி இப்போ போய் பேசியிருந்தாரு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? செம்ம செம்ம, சான்ஸே இல்லை, நல்லா இருந்தது, கும்பு கும்பு. கடைசியாக திரியோட லீடு கொடுத்துருந்தாங்க, பழைய கமல் சார் கெட்டப்லாம் இருந்தது, நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நல்லா தான் இருந்தது, செமையாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தேன். ஆமாம், ஸோ இந்தியன் டூ அதான், இந்தியன் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி என்ன மாதிரி கரப்ஷன் இருந்துச்சு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்தியன் டூ இப்போ ஜென்ரேஷன் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஊழல் நடக்குது தான், அதை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கதை தான். ஸோ என்ன தான் வந்து இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டாலும் இப்போ வந்து எல்லோரும் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க, ஏன்னா நாடே வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு லீடு கொடுத்துருந்தாரு. பார்ட் த்ரீயோட அந்த 5 மினிட்ஸ் சீக்வன்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் திரும்பி ஆடியன்ஸ் வந்து சீட் கார்னருக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அனிருத், அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கர் ஆட் ஆகி சூப்பராக இருந்துச்சு படம். த்ரீயோட லீட் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன? ஸோ த்ரீயோட லீட் கடைசியில் வந்து கமலோட அந்த 1940ஸோட அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருந்தாங்க, என்ன தான் வந்து எனக்கு கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் பட் திரும்பி ஆண்டவரை வந்து பழைய ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கு. அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. கமல் சார் ஆக்டிங்லாம் சித்தார்த் சார் வேறு வேறு லெவல், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தேட்டரில் அப்படி ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமான அந்த எதிர்பார்ப்பு 2 மடங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்த்து உள்ளே போனோமோ அதுக்கு 2 மடங்காக இருக்குது. கமல் சாருடைய என்ட்ரியிலேருந்து எல்லாருமே சங்கர் சார், சங்கர் சார் தான் அப்படின்றத பல மடங்கு அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. மிரட்டியிருக்காப்புல மிரட்டி எடுத்திருக்காங்க, நிறைய வித்தியாசம் இருக்குது, அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் கூட பெருசாக என்ன வித்தியாசத்தை காமிச்சிருவாங்கன்னு பார்த்தா அதில் நடித்த விவேக் சார், மனோபால சார், அப்புறம் என்னுடைய கேரக்டர், இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் கமல் சார் பேசுகிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வந்து தியேட்டரில் விசில் பறக்குது, நானே ரொம்ப ரசித்து பார்த்தேன். இது இது அவர் அணி வந்து மிரட்டி எடுத்திருக்காப்புல. ஆமாம், அவர் கொடுத்த அவர் கிடைத்த வாய்ப்பு வந்து வேறு லெவலில் அதை காமிச்சிருக்காரு. ஆமாம், நீங்கள் எல்லோரும் தயவு செய்து கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாருமே ரசிப்பாங்க. நான் கூட இப்போ உள்ள அந்த யங் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அப்படி இருக்கும் அப்படின்னு போனேன். இப்போ நானே ரசிக்கிறேன், எனக்கு 50 வயசாகி போச்சு, நானே வந்து ஆகா ஒவ்வொரு இதுக்கும் என்ன அறியாமல் கைத்தட்டி ரசித்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தயவு செய்து நம்ம இந்தியன் டூவை தியேட்டரில் போய் பார்த்து கொண்டாடுறேன். எது த்ரீயோட லீடை பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு அது. அப்போ இப்போ அடுத்தப்பில் ஒரு மணி நேரத்தில் போட்டால் நல்லாயிருக்குமே, ஆனால் அது வந்து 2025ன்ட்டாங்க. ஆமாம், என் இது 6 மடங்குன்னு சொல்லலாம்,
ஆமாம், 6 மடங்கு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருங்க. அதில் சங்கர் சாருக்கு தேங்க்ஸ். அது இந்தியன் 2 எப்படி இருந்தது? நல்லா, நல்ல படம். ஓகே, குட். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? எது உங்களுக்கு பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஏ ரஹ்மான், எஸ்ஜே சூர்யா தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் ஏ ரஹ்மான் இல்லை, எஸ்ஜே சூர்யா ரொம்ப வந்துட்டு இருக்கலாம், பட்டு அங்கங்கே தான் வந்தார். லாஸ்ட்டு பிஜிஎம் வந்து அதான் இந்தியனா, சாரி இந்தியனா, இந்தியன் 1 பிஜிஎம் அகைன் போட்டாங்க. சான்ஸே இல்லை லாஸ்ட்டு கிளைமேக்ஸில். நல்ல மூவி. அதான் நம்ம இந்தியா இப்படியே தான் இருக்கணும், மாறனா முடியாது, இப்படி ஏதாவது குப்பியாக தான் இருக்கணும். ஸோ அதான் சொல்ல வராங்க. பார்ட் 3 லீடு கொடுத்துதான் சொன்னாங்க, கொடுத்தாங்க அது. பட் ரொம்ப ஃபுல்லாக காட்டல, சில சில சீன் தான். நல்லாயிருக்கு படம், ஆல்மோஸ்ட் நல்ல படம். யா, சூப்பராக இருந்தது. இல்லை ப்ரோ, கமல் சாரோட நடிப்புக்காகவே அந்த படம் பார்க்கலாம். இந்த ஏஜ்லேயும் பயங்கரமான நடிப்பு. இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இந்தியனாக பிறந்த எல்லா குடிமகனும் வந்து இந்தியன் படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்படி பார்க்க தவிர்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலே இருக்காதிங்க, அப்ராடி கிளம்பி போயிடுங்க. அதான் நான் என்ன வேணும் என்ன பொறுத்து சொல்லுவேன். ஸோ இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு ஒன்றும் இல்லை, ஊழல் லஞ்சம் இதை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து 1,000-500 வாங்கினாலே லஞ்சம் வாங்குவாங்க. இப்போ கோடிக்கணக்கில் லஞ்சம் பண்ணுறாங்க, ஊழல் நடக்குது. ஸோ அதை இப்போ நடக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரிய வராது. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். லஞ்சம் லஞ்சம் வாங்குவது தப்புனா கொடுக்குறதும் தப்பு தான். ஸோ அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. அவரோட ஆக்டிங்கை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இந்தியன் 2 வந்து நான் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோ பிளேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து நான் நேர்லேயுமே பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு லெஜெண்டு தான், லெஜெண்டு. அவர் கடவுள், தமிழ் சினிமாவின் ஆண்டவர், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட வந்து இந்த இந்தியன் 2 கண்டிப்பாக பார்க்கலாம். இந்தியோட லீடு எப்படி கொடுத்துருக்காங்க? இந்தியோட லீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் 1 சேனாதிபதி கேரக்டர் தான் தெரியும், இந்தியன் 2 சேனாதிபதி தான் தெரியும். ஸோ சேனாதிபதிக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க, அதை தான் இந்தியன் 3 லீடாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 3 இதை விட கண்டிப்பாக ஹை பேத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு போர் நடக்கிற மாதிரி, ஒரு ராஜா காலத்தில் நடக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் 3 வெயிட்டிங் தான் சிக்னேச்சர் போட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ முடியும்.